ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு வனதர் நீ வீடியோ ஸோ இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு சோகமான நியூஸ் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரஃபேல் குரோ ரூல்ட் அவுட் ஆகிட்டார் எஸ் இன்ஜூரினால அவர் பார்த்திங்கன்னா திரும்பி பிரசிலுக்கே தான் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம சென்ட் எஃப்சி அஃபிஷியலாக க்ளப் ஸ்டேட்மெண்ட்டே பார்த்தீங்கன்னா விட்டுருக்காங்க ஸோ அதை பார்த்தா இதுவே நம்ம பார்க்க போகிறோம் இப்போ வந்து வீடியோக்குள்ளே போலாம் சிறகு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கே தெரியும் நம்ம சேனாசிக்கும் ஏடிக்கும் முகமாகனுக்கும் நடந்த மேட்சில் தான் பார்த்தீங்கன்னா ரஃபேல் கரோ இன்ஜுரி ஆகிட்டார் ஸோ பிரணாய் தான் பார்த்தீங்கன்னா அந்த டேக்கல் அப்படிங்கிறத பண்ணி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அவர் வந்து வெளியே போயிட்டார் இதுக்கப்புறம் இவர் வந்து அவுட் அப்படின்னு சொல்லி நம்ம சேனாஸியாக பார்த்திங்கன்னா அஃபிஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க ஸோ இந்த நியூஸ் பார்த்திங்கன்னா நம்ம ஃபேன்ஸ் மதியில் ரொம்பவே ஒரு சோகத்தை ஏற்பட்டுச்சுன்னே சொல்லலாம் ஏன்னா ரஃபேல் கலோர் திரும்பி வந்துடுவார் நம்ம வந்து பிளே ஆஃப் கனவை நோக்கி போகலாம் அப்படின்னு சொல்லி தான் ஃபேன்ஸ் எல்லாருமே இருந்தோம் பட் இப்போ இவர் அவுட் அப்படின்னு சொன்னது பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு பிக் ப்ளோ தான் சொல்லணும் ஏன்னா அந்தளவுக்கு ஒரு இம்பாக்ட்ஃபுல் பிளேயர் சார் பற்றி நம்ம நிறையா பேசியாச்சு பட் இப்போ அவருக்கு இன்ஜிரி நல்லா திரும்பியும் அவரோட ஊருக்கே வேண்டிய நிலமை அது மட்டும் இல்லாமல் நம்ம சேன் எஃப்சி அந்த ஸ்டேட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா கடைசி மூணு லைனில் வந்து நாங்கள் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயருக்கு தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டிருக்காங்க ஸோ ரஃபில் கலோருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் கண்டிப்பாக வருவார் பட் ரஃபில் கலோரா மாதிரியே இருக்கணும் அவர் மாதிரியே நல்லா அசிஸ்டண்ட்டு கோல்ஸ் அடிக்கக்கூடிய ஒரு பிளேயராக இருக்கணும் இம்பார்டன்ட் பிளேயராக மாறணும் அந்த மாதிரி பிளேயர் தான் நம்ம போய் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டுருக்கோம் பட் ரஃபில் கலர்ற மாதிரி யாரும் வரமாட்டாங்க அது நம்மளுக்கும் தெரியும் ஸோ இதுக்கப்புறம் ப்ளே ஆஃப் நம்ம சைனா எஃப்சி போவாங்களா அப்படிங்கிறது ஒரு டவுட் தான் ஏன்னா நம்ம வந்து ஒரு ரெண்டு மூணு மேட்ச் தாக்கு பிடிச்சிடலாம் பட் இந்த சீசன் ஃபுல்லாக தாக்க முடிய முடியாது பிளே ஆஃப் நம்மளால் பிடிக்க முடியாது அதனால் இந்த சீசன் ப்ளே ஆஃப் போகிறது கொஞ்சம் டவுட் அப்படின் தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா ரஃபல் கலராக இருந்தே பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு தான் இருந்தோம் அதுவும் லாஸ்ட் மேட்ச் இல்லாதது ரொம்ப ஸ்ட்ரகல் ஆகிட்டு தானே சொல்லலாம் இதுக்கப்புறம் வரக்கூடிய மேட்சஸ் நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம் ஷாபா லாஸ்ட்லோ என்ன மாதிரி ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை கொண்டு வர போகிறாரு அப்படிங்கிறதுல தான் இப்போ நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணும் தவிர ரஃபேல் கலராக போயிட்டார் இதுக்கப்புறம் இந்த சொகத்தையே நம்ம நினச்சிட்டு இருக்கக்கூடாது ஸோ அதில் வந்து நம்ம கம் பண்ணும் சீசன் கண்டிப்பாக இருப்பார் அவர் திரும்பி கான்ட்ராக்ட் ரினிவல் அப்படிங்கிறத கொடுப்பாங்க பட் இப்போது ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரை நம்ம சைன் பண்ண போகிறோம் அதுக்கான வேலைகளை நம்ம சைனாப் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது தான் நம்ம சனியை அவங்களோட அந்த கிளப் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க மேபி இந்த ஒரிஜா மேட்ச்லாம் முடிஞ்ச பிறகு நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக சைன் பண்ணிடுவோம் அப்படிங்கிறது எனக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது ஏன்னா இந்த ஒரிஜா மேட்ச் பேக் டு பேக் வருது நாளைக்கு அண்ட் திரும்பியும் பார்த்திங்கன்னா பதிமூணாந்தேதி வருது ஸோ அதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு பிளேயரை சைன் பண்ணி அவரை குவாரன்டை வச்சுட்டு அதுக்கப்புறம் ட்ரைனிங் பண்ணி தான் திரும்பி கொண்டு வரணும் தான் இருக்கும் ஏன் தெரிஞ்சி ஒரு எயிட் மேட்சஸ் ஆடுவார் அப்படி தான் நான் நினைக்கிறேன் அது ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயர் அது யார் என்ன அப்படிங்கிறது இதுக்கப்புறம் நம்ம தெரிய வரும் அதை பற்றி நம்ம ஃபர்தராக வீடியோ போடலாம் ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குமா பிடிக்கல எனக்கு தெரியல ஏன்னா ரொம்ப சோகமான நியூஸ் தான் நிறைய பேருக்கு இந்த நியூஸ் பிடிக்காமல் இருக்கலாம் பட் வீடியோ பிடிச்சா லைக் கொடுங்க பிடிக்கா டிஸ்லைக் கொடுத்துட்டு ஏன் பிடிக்கல அப்படிங்கிறத கீழே காமினு சொல்லுங்கள் ஸோ நான் வந்து நாளைக்கு வேற ஒரு வீடியோ சந்திக்கிறேன் அது வரைக்கும் டாடா பை பை